Good morning students, இது ஒரு important ஆன வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ போர்டு எக்ஸாம் வரப்போகுது. இன்னும் 22 டேஸில் கரெக்டாக போர்டு எக்ஸாம். 19 டேஸ் நம்ம ஸ்டடி பிளானாக பார்க்க போகிறோம். இந்த தமிழில் மொத்தம் 24 லெசன்ஸ் இருக்குது, இங்கிலீஷில் 10 லெசன்ஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸில் 12 லெசன், ஃபிசிக்ஸில் 11 லெசன், கெமிஸ்ட்ரியில் 14 லெசன், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 16 லெசன், பயாலஜியில் 22 லெசன், பாட்னியில் 10 லெசன், ஜுவாலஜியில் 10 லெசன் இருக்குது. இப்போ வந்து இந்த 19 நாளில் நம்ம படித்த டாபிக்ஸை வந்து எப்படி திருப்பியும் ரிமைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். தமிழ் இன்னைக்கு கரெக்டாக இன்னைக்கு 19 டேஸில் ஃபஸ்ட்டு டே டேட் வந்து 12 கரெக்டான 12 இன்னைக்கு வந்து இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ் படிங்க. தமிழ் அப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சுக்கோங்க. பயாலஜி எல்லாமே ஒரு டச்சோடு இருங்க. ஒரு நாளைக்கு வந்து தமிழ் வந்து 3 நாள் எடுத்துக்கலாம். மொத்தம் இந்த 24 யூனிட்ஸை முடிக்கிறதுக்கு 3 நாள் எடுத்துக்கலாம். 3 நாள் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷும் 2 நாள் எடுத்துக்கலாம், தாராளமாக 2 நாள் எடுத்துக்கலாம். மேக்ஸ் 4 நாள் எடுத்துக்கோங்க. ஃபிசிக்ஸ் இது தமிழ் 2 நாள் எடுத்துக்கோங்க. தமிழ் 2 நாள் இல்லைன்னா அதிகபட்சம் 2.5 நாள், இங்கிலீஷும் 2.5 நாள். 5 நாள் மொத்தம் ஆயிடுச்சா? இன்னும் எத்தனை நாள்? 14 டேஸ் இருக்குது. 14 டேஸில் மேத்தமெட்டிக்ஸ் 4 டேஸ் எடுத்துக்கோங்க. 10 ஆச்சா? ஃபிசிக்ஸ் 2.5 டே, கெமிஸ்ட்ரி 2.5 டே. எவ்வளோ ஆச்சு? 2.5, 2.5, 5, 5, 10, 10, 4, 14 டேஸ் ஆச்சு. பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? இன்னும் 5 டேஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் பயாலஜிக்கும் 5 டேஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இப்போ தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரையிலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. மனப்பாட பகுதி இருக்குது தமிழில், நிறையா இருக்குது. ஆனால் இந்த பயோபாட்னி, பயோசுவாலஜி இதெல்லாம் படிக்கும்போது நம்ம நல்லா ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். நீங்கள் வந்து இப்போ வந்து இனிமேல் எந்த ஒரு டாப்பிக்குமே படிக்காதீங்க. இதுவரையும் படித்த நம்ம டாபிக்ஸே படிங்க. எல்லாமே உட்காந்து மொட்டை மனப்பாடம் பண்ணாதீங்க. மொட்டை மனப்பாடம் பண்ணுறது வேஸ்ட்டு. ஜஸ்ட்டு ஒரு கோத்தர் இப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸு. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் வரும் அதெல்லாம் பார்க்கணும். அது மாதிரி படிச்சிங்கன்னா தான் உங்களால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த ஷார்ட் பீரியடில் இது மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். நல்ல ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லெசனில் ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு லெசன் படிக்கிறீங்களா, அதில் என்னென்ன மேஜர் டாபிக்ஸ் இருக்குது, கேமட்டோஜெனிஸ்னா என்ன, ஸ்பெர்மட்டோஜெனிஸ்னா என்ன, இந்த ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, அதை பற்றிலாம் சின்ன சின்ன ஹின்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஹின்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கும் முன்னாடி நாள் வந்து உங்களுக்கு திருப்பி பார்க்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ இருந்து படிக்கும் போதே ஹின்ஸ் மாதிரி எல்லா சப்ஜெக்டும், நான் பயாலஜி மட்டும் சொல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்லாம் நல்லா சம்ஸ் எல்லாம் நல்லா பாருங்கள். ஒன் வேர்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஒன் வேர்ட்ஸில் தான் நம்ம நிறையா மார்க் வாங்க முடியும். கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன் நம்ம கெமிஸ்ட்ரி வந்து ஒரு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். நம்ம தியரி எழுதுறதோட அந்த ஈக்குவேஷன், 10-20 லைன் இருக்க தியரியை 4 ஈக்குவேஷனில் முடிச்சிடலாம். அது மாதிரி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் மாதிரி படிங்க. மேத்தமெட்டிக்ஸும் ஒன்றுமே இல்லை. மேத்தமெட்டிக்ஸ் நல்லா அந்த 3rd lesson, தியரிஸ் ஆஃப் ஈக்குவேஷன், ப்ராபபிலிட்டி, மேட்ரிக்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் எல்லாமே நல்லா பாருங்கள். இங்கிலீஷை பொறுத்த வரையில் 1 வேர்ட்ஸ் கிராமர் நல்லா உங்கள் புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் 10th, 11th, 12th இதுவரை நீங்கள் படித்தது எக்ஸ்ட்ரா நெட்டில் எல்லாமே தேடி 1 வேர்ட்ஸ் படிங்க. இங்கிலீஷில் அந்த 21 வேர்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா இங்கிலீஷில் நம்ம 90-80 மேலே கன்ஃபார்ம் எடுத்துடலாம். எப்படியா இருந்தாலும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் டாப்பர் சம்னால் 99-100 எடுக்கலாம். ஓகே, தமிழை பொறுத்த வரையிலும் மனப்பாட பகுதி நல்லா பாருங்கள். அப்புறம் இம்பார்ட்டண்டான சிறுவினா, குருவினா அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க.
இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தவரை அது ஈஸியான சப்ஜெக்ட், ஈஸின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறாங்க. நல்லா அதையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. பயாலஜி, பாட்னி, ஸுவாலஜியில் கன்ஃபார்ம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா எடுத்துடலாம், ஃபுல் மார்க் எடுங்க. தேங்க்யூ.